இறையே மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசிர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 13 முதல் 18 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஏரோது அரசன் தங்கள் குழந்தைக்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சி செய்கிறான் என்பதை அறிந்ததும் இயேசுவின் தாய் மரியாளும் யோசேப்பும் இயேசுவை ஏரோதுவின் அந்த திட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சியை இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தங்கள் குழந்தையை அவன் கொன்று விடுவான் என்கிறபடியினாலே அவர்கள் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக இரவென்றும் பாராமல் அவர்கள் அங்கிருந்து எகிப்துக்கு தப்பிச் செல்வதை இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்றைக்கு எவ்வாறு ஏரோது குழந்தைகளை கொல்வதற்கு முயற்சி செய்தானோ அதே போல இன்றைக்கு பிசாசானவன் நம்முடைய குழந்தைகளை கொல்வதற்கு முயற்சி செய்கிறான் என்பதல்ல, மாறாக அனுதினமும் நம்முடைய பிள்ளைகளை அவன் பல்வேறு விதங்களில் கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குரியவர்களாய் இருக்கக்கூடாது என்கிற நோக்கத்தோடு அவர்களை சிதைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதங்களில் அவர்களை திசை திருப்பி ஆண்டவரை விட்டு தூரத்திற்கு செல்லும்படியான சூழ்நிலைகளை அவன் உருவாக்கி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம் பிள்ளைகள் மரித்த நிலையிலே காணப்படுகிற ஒரு அவலத்தை தான் இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு யோசேப்பும் அன்னை மரியாளும் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு கடினமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக நம்முடைய பிள்ளைகளை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக அவனுடைய நயவஞ்சக வலைகளில் நம்முடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பெற்றோர்களாகிய நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவிற்கு சிரமம் எடுத்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவிற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் பெற்றோர்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பல சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது பல நேரங்களில் பெற்றோர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுடைய திசை மாற்றத்திற்கு மறைமுகமாக காரணமாக இருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லா விதமான நவீனமயமாக்கப்பட்ட வசதிகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தாராளமாய் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு அளவு கடந்த நேசமும் பாசமும் இருக்கிறபடியினாலே அந்த நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இன்றைக்கு நாம் செய்கிற செயல்கள் மறைமுகமாக நம்முடைய பிள்ளைகளை வெகுவாக பாதித்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. யோசேப்பும் அன்னை மரியாளும் அந்த இடத்தை விட்டு தங்களுடைய குழந்தையை அகற்றி தொலைதூரத்திற்கு சென்று அவனுக்கு மறைவாக ஏரோதரசனுக்கு மறைவாக அவர்கள் வாழ்ந்தது போல இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளின் சூழ்நிலைகளை ஆராய்ந்து அறிந்து அவர்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு விலக்கி வைத்திருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு வேதத்தில் பார்த்த அந்த பெற்றோருடைய பாரமும் பொறுப்பும் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை இந்த நல்ல காலை பொழுதில் சிந்தித்து பார்ப்போம். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிப்பது உண்மை என்று சொன்னாலும்
அந்த நேசத்தை நாம் ஒருபொழுதும் சிதைத்து விடாதபடி அதை நம்முடைய பிள்ளைகள் அளவுக்கு அதிகமான விதத்தில் அதை முன்னுரிமை எடுத்துக்கொண்டு தங்களுடைய திசையை மாற்றிவிடாதபடி கவனித்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்னை மரியாளும் யோசேப்பும் எவ்வாறு குழந்தை இயேசுவை காப்பாற்றினார்களோ அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்தின் பொல்லாத பிடிகளிலிருந்து காப்பாற்றி ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய், ஆண்டவருக்காக உழைக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு சாட்சி பகர்கிற பிள்ளைகளாய் வளர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அன்னை மரியாளையும் யோசேப்பையும் வழி நடத்திய விண்ணக தந்தை நம்மையும் வழி நடத்துவார் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.